வணக்கம் நண்பர்களே, மதிப்புக்குரிய அதிமுக துணை பொதுச் செயலாளர் கே பி முனுசாமி அவர்கள் நேற்று கிருஷ்ணகிரியில் செய்தியாளர்களிடம் பேசிய போது என் பெயரை குறிப்பிட்டு விமர்சித்திருக்கிறார். திமுக ஆட்சியை கலைக்க வேண்டுமென கோரிக்கை விடுத்து அது நிறைவேறாததால் தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து அதிமுக வாபஸ் பெற்றது என்று உண்மைக்கு புறமான கருத்தை கூறி மக்களை குழப்ப முயற்சி செய்தேன் என்று கே பி முனுசாமி அவர்கள் என் மீது குற்றம் சாட்டியுள்ளார். திரு கோலாகல சீனிவாஸ் அவர்களும் பாண்டிய அவர்கள் போன்றவர்கள் எல்லாம் ஒரு புதிய கருத்தை முன்வைக்கிறார்கள். அவருடைய விவாதத்திலே, அவருடைய கரு சொல்லுகின்ற கருத்தில் என்னவென்று சொன்னால், திராவிட முன்னேற்ற கழக அரசை நாங்கள் கலைக்க வேண்டும் என்று மத்தியிலே ஆட்சி செய்கின்ற பாரதிய ஜனதா அரசை நாங்கள் நிர்மித்தோம், நிர்பந்தப்படுத்தினோம். அது முடியாது என்ற காரணத்தினால்தான் அவர்கள் வெளியேறுகிறார்கள். புதியதாக இது போன்ற கருத்துக்களை எல்லாம் சொல்லி மக்களை திசை திருப்புவதற்கு, மக்கள் குழப்பத்தை ஏற்படுத்துவதற்கு முயற்சிக்கிறார்கள். ஆனால் தான் மீண்டும் உங்களை சந்திக்கக்கூடிய ஒரு சூழல் இப்படி வந்திருக்கிறது. இந்த சமூக வலைதளங்களும் ஒரு சில ஊடகங்களும் அரசியல் விமர்சகர்களும் மாறி மாறி கருத்துக்களை சொல்லுவதை கண்டிக்கின்ற அதே நேரத்தில் தயவு செய்து நீத்திக் கொள்ள வேண்டும் என்று நான் அவர்களுக்கு வேண்டுகோள் விடுக்கின்றேன். செப்டம்பர் 27 அன்று வெளிவந்த கோலாகலாஸ் டிவி மற்றும் ஆதன் டிவி யூடியூப் சேனல் வீடியோக்களில் நான் அந்த கருத்தை தெரிவித்திருந்தேன். ஆனால் அவற்றை சொல்லுகிற போதே அந்த கருத்து என்னுடைய யூகம் மட்டுமே என்பதை தெளிவாகவும் நேர்மையாகவும் பதிவு செய்துள்ளேன். இப்போ நான் முன்வைக்க போறது என்னுடைய யூகம் தான். இதை உறுதிப்படுத்த ஆதாரங்களோ மற்றதோ ஒன்றும் கிடையாது, யூகத்தை முன்வைக்க. உங்க எல்லாருக்குமே தெரியும், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திரும்ப திரும்ப சொல்லி வந்தது என்னன்னா, இந்த தடவை மக்களவை தேர்தலோடு சட்டப்பேரவைக்கும் தேர்தல் நடக்கும் என்று கூறி வந்தார். அப்படின்னா அவருடைய எதிர்பார்ப்பு என்னவா இருக்கும்? இப்ப இருக்கிற டிஎம்கே கவர்மெண்ட்டை கலைக்கணும் அப்படிங்கிறதாக இருந்திருக்கலாம். ஒருவேளை இந்த டிமாண்டை எடப்பாடியார் வைத்து அது நிராகரிக்கப்பட்டதன் காரணத்தினால இவங்க ஏமாற்றத்தோட வெளியில் வந்தார்களோ அப்படின்னு எனக்கு ஒரு ஐயம் ஏற்படுகிறது. இதை நான் ஆரம்பத்திலே ஒரு யூகம்னு சொல்லிட்டு தான் சொல்றேன். ஆனால் எடப்பாடி பழனிசாமி சொல்லிட்டு இருந்த என்ன, இந்த லோக்சபா எலெக்ஷன் வர்றப்பே சட்டப்பேரவைக்கு தேர்தல் வரும்னு சொல்லிட்டு இருந்தார். அது ஒன்று. அந்த அமைச்சர் சொல்ல இது என் யூகம், அந்த யூகம் தவறாகவும் இருக்கலாம். ஒருவேளை டிஎம்கே ஆட்சியை கலைக்கணும்னு அவர் கோரியிருக்கலாம். இது என் யூகம், அவ்வளோதான். இப்போவும் சொல்கிறேன், ரொம்ப கேர்ஃபுல்லாக சொல்கிறேன், இது என் யூகம். இந்த யூகத்துக்கு எனக்கு ஆதாரங்கள் கிடையாது, எந்த பேஸும் கிடையாது, ஜஸ்ட் மை இன்ஃபரன்ஸ். ஒரு அரசியல் விமர்சனம் பல நேரம் தரவுகள் அடிப்படையிலும் சில நேரம் யூகத்தின் அடிப்படையிலும் கருத்தை உருவாக்கி கொள்ளுகிறார். இந்திய அரசமைப்பு சட்டம் நமக்கு வழங்கி இருக்கிற கருத்து சுதந்திரம் யூகிக்கும் சுதந்திரத்தையும் உள்ளடக்கியது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். இந்த விஷயம் கே பி முனுசாமி என்கிற அரசியல்வாதிக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் கே பி முனுசாமி என்கிற வழக்கறிஞருக்கு தெரியாமல் இருக்கக்கூடாது. மேலும் என் யூகத்தின் அடிப்படை எது என்பதையும் இங்கே சொல்லுகிறேன். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழகத்தில் மக்களவை தேர்தலுடன் சட்டப்பேரவைக்கும் தேர்தல் வரும் என்று பலமுறை கூறியிருக்கிறார். உதாரணமாக 2022 செப்டம்பரில் சேலம் புறநகர் மாவட்ட அதிமுக சார்பில் ஆட்டையாம்பட்டி பேருந்து நிலையம் அருகே நடைபெற்ற அண்ணா பிறந்தநாள் பொதுக்கூட்டத்தில் பேசிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள், 44 அமாவாசைகள்தான் திமுக ஆட்சியில் இருக்கும், அது கூட நடக்காது, 2024 நாடாளுமன்ற தேர்தலுடன் சட்டப்பேரவைக்கும் தேர்தல் நடக்க வாய்ப்பு இருக்கிறது என்று குறிப்பிட்டார். இவ்வாறு எடப்பாடியார் தெரிவித்த கருத்துகளின் அடிப்படையில் தான் நான் அவ்வாறு யூகித்தேன். அன்று எடப்பாடியார் யூகித்ததை இன்று நான் யூகித்திருக்கிறேன். அவ்வளவுதான். நன்றி, வணக்கம். கோலாகலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம்.